ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பிஸ்மில்லாபாத் செய்ய போகிறோம். நான் ஒரு கிளாஸ் அரிசி, முக்கால் கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி, கல்லுப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். முள்ளங்கி, கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி எப்படி செய்யணுன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்கு. நெக்ஸ்ட் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த முருங்கைக்காயெலாம் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நான் வெள்ளை மூக்கடலில் வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெள்ளை மூக்கடலையோட வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நான் அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். இது வேகட்டும், நம்ம லிட் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய், கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் தாளித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம்தான் புளி தண்ணி ஆட் பண்ணணும். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன்.
வாட்டர் நல்லா கம்மியாகணும். இப்போ நான் இதில் தாளிப்பு கொட்டிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்ச நேரத்தில் இதுவே கெட்டி ஆகிடும். பிஸ்பிலாபாத் ரெடி ஆகிடுச்சு. பிஸிபிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிடலாம். ஏமாஸ்டி ஃபுட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.